மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய தத்துவ கருத்துக்களையெல்லாம் திருச்சந்திரவிருத்தம் என்கிற தம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே திருமழிசைப்பிரான் மிக அழகாக தெரிவித்து வருகின்றார். பல பல சமயங்களிலே இருந்து அந்தந்த சமயங்களினுடைய தத்துவங்களையெல்லாம் உள்ளபடி ஆராய்ந்து கடைசியிலே பாக்கியத்தால் செங்கட்கரியானைச் சேர்ந்தோம் என்று அவரே சொல்லிக்கொண்டபடி பேயாழ்வாராலே திருத்தி பணிகொள்ளப்பட்டு ஸ்ரீ வைஷ்ணவ மதத்திற்கு வந்தவர் ஆகையினாலே அந்த தத்துவங்களை நமக்கு உள்ளபடி தெரிவிப்பதிலே மிகவும் ஈடுபாடு கொண்டவராய் திருச்சந்திரவிருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே தொடக்கத்திலே பல பல பாசுரங்களிலே உயர்ந்த தத்துவ கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கின்றார். அதிலே ஒரு முக்கியமான தத்துவ கருத்து 10வது பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. திருச்சந்திரவிருத்தத்தினுடைய 10வது பாசுரத்திலே, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் இந்த உலகத்தையெல்லாம் படைக்கின்றான். அப்படி படைக்கின்ற பொழுது அவன்தான் இந்த உலகத்திற்கெல்லாம் நிமித்த காரணம். அதாவது படைக்கின்றவன் நிமித்த காரணம் என்றால் ஒரு பானையை செய்பவன், அந்த பானையை செய்பவன் நிமித்த காரணம், அவனாலே உண்டாக்கப்படுகின்றது பானை, அந்த பானையை செய்பவன் நிமித்த காரணம். அந்த பானை செய்வதற்கு உபயோகப்படுகின்ற மண் என்று இருக்கிறதே அதற்கு உபாதான காரணம் என்று பெயர். அந்த பானை செய்வதற்கு அவனுக்கு கூடவிருந்து உதவி செய்கின்ற அந்த சக்கரம் முதலான கருவிகளுக்கு சககாரி காரணம் என்று பெயர். ஆக இப்படி எந்த பொருள் உண்டாக வேண்டுமென்றாலும் 3 காரணங்கள் சொல்லப்படுகின்றன, நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம் என்று. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே 3 காரணங்களும் பகவானேதான் இந்த உலகிற்கு என்று தெரிவிக்கின்றார்கள். இது கொஞ்சம் விளக்க வேண்டிய விஷயம்தான், மிக சுருக்கமாக தெரிவிக்கிறேன். பகவான்தான் உலகத்திற்கெல்லாம் நிமித்த காரணம், பானையை செய்பவனைப் போலே உலகத்தை படைக்கிறான் என்று சொன்னால் அதிலே எந்தவித ஐயமும் எழாது. அந்த பானையை செய்வதற்கு அந்த பானை செய்பவனுக்கு சில உபகரணங்கள் வேண்டுமே, தண்டம் சக்கரம் என்பவை என்றால் பகவானுக்கு அவையெல்லாம் வேண்டாம், அவனுடைய சங்கல்பம் ஒன்றே போரும், நினைவினாலேயே உலகத்தை படைத்து விடுகின்றான். ஆகையினாலே அந்த நினைவோடு கூடிய பகவானே சககாரி காரணம் என்று அதையும் நாம் ஒப்புக்கொண்டு விடலாம். ஆனால் மண் அன்றோ பானையாக மாறுகிறது, அதுபோல பகவானே உலகத்திற்கு உபாதான காரணம் என்று சொன்னால் அப்பொழுது நமக்கு என்ன ஐயமழும் என்றால், பகவானே இப்படி உலகமாக மாறிவிட்டான் என்றால் அப்பொழுது பகவானும் மாறுதலுக்கு உட்பட்டவன் தானோ? எதெல்லாம் மாறுதலை அடைகிறதோ அதெல்லாம் அழிவை அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அப்பொழுது பகவானுக்கும் அன்றோ அழிவு உண்டு என்று சொல்லப்பட வேண்டி வரும். ஆயினாலே பகவானை நிமித்த காரணமாக சககாரி காரணமாக ஒப்புக்கொள்ளலாம், ஆனால் அவனை ஒருபோதும் நாம் உபாதான காரணமாக ஒப்புக்கொள்ள முடியாது என்று சில பேர் கூறுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, பகவானே உபாதான காரணம், அவனுக்கு எந்தவித குற்றமும் வாராது என்றே நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். எப்படி உபாதான காரணம் என்றால், பகவானுக்கு சேத்தன அச்சேதனங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜீவாத்மாக்கள், ஜடப்பொருள்கள், இவைகளெல்லாம் பகவானுக்கு உடலாக இருக்கின்றன. அந்த உடல்கள் தான் இப்படி உலகமாக விரிவடைகிறதே தவிர பகவானுக்கு எந்தவித மாறுபாடும் ஏற்படுவதில்லை. ஆனால் உடலே அப்படி, அதாவது அந்த எம்பெருமானுக்கு அம்சமாக, எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய சேத்தன அச்சேதனங்கள் விரிவடைவதனாலே அது சிருஷ்டி என்றும், அது அப்படியே மறுபடியும் பகவானிடத்திலே ஒடுங்கிவிட்டால் அது பிரளயம் என்றும் சொல்லப்படுகிறது. இதை மிக அழகாக வேதாந்தம், உபனிஷத்து அப்படி உதாரணம் காட்டுகின்ற பொழுது
யதா ஊர்ணநாபிகி சிருஜதே கிருண்ணதேச்சா என்று சிலந்தி பூச்சியானது தன்னுடைய வாயிலிருந்து ஒரு பெரிய வலையை பரப்புகிறது. மறுபடியும் அது தன்னுடைய வாயிலேயே அதை சுருக்கிக் கொண்டு விடுகிறது. அதுபோல பகவானும் தன்னிடத்தில் இருக்கிற சேத்தனா சேத்தனங்களை அப்படி பெரிய, அதாவது உத்பூத்த ரூபத்தோடு கூடியவைகளாக அப்படி ஆக்குகின்ற பொழுது அது உலகமாக அப்படி விரிகிறது. மறுபடியும் அவற்றை தனக்குள்ளே அடக்கிக் கொள்ளுகிற பொழுது அது அப்படியே அவனிடத்திலேயே ஒடுங்கி விடுகிறது பிரளய காலத்திலே என்று இப்படி ஒரு அழகான. அதனால என்ன தெரிகிறது என்றால், பகவானே அப்படி உலகமாக விரிகிறான் என்றால் பகவானுடைய சரீரம் விரிகிறது, பகவானுடைய அம்சம் விரிகிறது என்று பொருள். அது பகவானிடத்திலேயே வந்து சுருங்கி விடுகிறது என்று பொருள் என்று கொள்ள வேண்டும் என்று இப்படி உபநிஷத்தில் தெரிவிக்கப்பட்ட அர்த்தம் இது. இந்த அர்த்தத்தை திருமழிசைப்பிரான் மிக அற்புதமாக இப்படி 10வது பாசுரத்திலே நமக்கு காட்டி அருளுகிறார். திருச்சந்த விருத்தத்திலே 10வது பாசுரத்திலே ஆனால் அவர் வேறு ஒரு உதாரணத்தை தெரிவிக்கின்றார். என்ன தெரிவிக்கின்றார் என்றால், நாம் கடலை போய் பார்க்கிறோம், சமுத்திரத்தை போய் பார்க்கிறோம், திடீர் என்று அப்பொழுது ஒரு பெரிய அலை ஏற்படுகிறது, சமுத்திரத்திலே பெரிய பேரலை ஒன்று அப்படி வருகிறது, நாம் அதை பார்க்கிறோம். ஆகா, இப்பொழுது கடல் பெரிதாகிவிட்டது, பொங்கி எழுகிறது, பெரிதாகிவிட்டது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அது அப்படி கரையளவிலே வந்தவாறே மறுபடியும் என்ன ஆகிறது, அந்த அலையானது அடங்கி மறுபடியும் சுருங்கி உள்ளேயே சென்று விட்டது. இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால், கடலே பெரிதாயிற்று, கடலே சிறிதாயிற்று என்றால் கடலுக்கு பெரியது சிறியது என்ற வேறுபாடு கிடையாது, எப்பொழுதும் ஒரே தன்மையுடையதாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அதனுடைய அலை பெரிதாகிறது, அது சுருங்குகிறது. அதுபோல எம்பெருமானுடைய சரீரத்திலே ஏகதேசமாக ஒடுங்கி கிடக்கின்ற இந்த சேத்தன அச்சேத்தனங்கள் எல்லாம் கடலிலே இருக்கிற அலை போலே அவை அப்படி பெரிதாக அப்படி கலந்து வருகிற பொழுது அது உலகமாக படைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மறுபடியும் சுருங்கிவிட்டால் அது எப்படி இருக்கிறதோ அதுபோல இந்த சேத்தன அச்சேத்தனங்கள் எம்பெருமானுடைய திருமேனியோடு சூக்ம ரூபத்திலே ஒடுங்கிவிட்டால் அது அப்படி பிரளயம் என்று சொல்லப்படுகின்றது என்ற உயர்ந்த தத்துவ கருத்தை இந்த 10வது பாசுரத்திலே காட்டுகிறார். தன்னுளே விரைத்தெழும் கடங்கடல், தன்னுளே விரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல், என்னுளே பிறந்திருந்து நிற்பவம் திரிபவம், என்னுளே அடங்குகின்றது. மிக எளிதாக எவ்வளவு அழகாக அந்த உயர்ந்த தத்துவ கருத்தை தெரிவிக்கிறார் பாருங்கள். தன்னுளே திரைத்தெழுந்து, அது கிளம்புகின்ற கடல், அது தன்னுளே திரைத்து எழும் தரங்கவெண் தடங்கடல், தரங்கம் என்னால் அலை, அந்த வெண் அலைகள் அப்படி அலைகளை உடைய அந்த தடங்கடல் அது தன்னுளே திரைத்து என்று தனக்குள்ளேயே அப்படி கிளறிக்கொண்டு அது அப்படி பெரிதாக வருகிறதே, அலையோடு வருகிறதே. அப்ப தன்னுளே திரைத்து எழும் தரங்கவெண் தடங்கடல் அது என்ன ஆகிறது, தன்னுளே திரைத்து எழுந்து அடங்குகின்றது, தனக்குள்ளேயே அது அடங்கி விடுகிறது. அப்படி புறப்பட்ட வேகத்திலேயே மறுபடியும் அது உள்ளேயே அந்த அலை அடங்கி விடுகிறது. அதுபோல சேத்தனா சேத்தனங்கள் அத்தனையும் நின்னுளே பிறந்து என்றால் நின்னிடத்திலேயே பிறக்கின்றன. சேத்தனா சேத்தனங்கள் அத்தனையும் உன்னிடத்திலிருந்து வந்து இப்படி பிறந்து பெரிய உலகமாக, உலகத்திலே இருக்கக்கூடிய பல பல உயிரினங்களாக அப்படி நின்னுளே பிறந்து மறுபடியும் பிரளய காலத்திலே நின்னுளே இறந்து என்று இப்படி உள்ளுக்குள்ளே சேர்ந்து விடுகின்றன உன்னிடத்திலேயே. எவை என்னால் நிற்பவும் திரிபவும், நிற்பவை என்னால் அவை அதாவது அச்சேத்தனங்கள் என்றும், திரிபவை என்றால் சேத்தனங்கள் என்றும், நிற்பவை என்றால் ஓரிடத்திலே அசையாமல் அதாவது ஸ்தாவரமாய் இருப்பவை, திரிபவை என்றால் எல்லா இடத்திலும் திரிகின்ற ஜங்கமமாய் இருப்பவை என்ன. ஆஹா, நின்னுளே பிறந்து இறந்து நிற்பவும் திரிபவும், அந்த நிற்பவும் திரிபவும் நின்னுளே அடங்குகின்ற என்று உனக்குள்ளேயே அடங்கி விடுகின்றனவே, இப்படிப்பட்ட நீர்மை வேறு யாரிடத்திலே இருக்கிறது, நின்னுடைய நின்கணே இயன்றது, உன்னை தவிர வேறு யார் என்னால் என்ன பொருள், உலகத்தையெல்லாம் படைப்பவன் என்னால் அவன் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவன்தான், அவனைத் தவிர வேறு யாரும் கிடையாது. காரணம் து தேயஹா என்று வேதாந்தங்கள் உலகத்திற்கெல்லாம் காரணனானவனை நாம் துதிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட காரணம் யார் என்றால் அவன் இவன்தான் என்று காட்ட மிக அழகாக அந்த சமுத்திரத்தை எடுத்து உதாரணமாக காட்டினார். பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் ஸ்ரீரங்க ராஜஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்திலே இதை மற்றொரு உதாரணத்தாலே காட்டுவார். அவர் தெரிவிக்கின்றார், மயில்
தோகை விரித்து ஆடுகின்றது. மறுபடியும் தன்னுடைய தோகையை சுருக்கிக் கொண்டு விடுகிறது. ஆக தோகை விரித்து ஆடுகின்ற பொழுது மயிலே பெரியதாகிவிட்டார் போலே தோன்றுகிறது. தோகையை சுருக்கிக் கொண்டு விட்டால் மயிலே சின்னதாக ஆகிவிட்டதாக தோன்றுகிறது. ஆனால் இந்த பெரியதாக ஆனதோ சின்னதாக ஆனதோ மயிலுக்கு எந்தவித வேறுபாடும் ஏற்படவில்லை. ஆனால் அதனுடைய தோகைக்குத்தான், அதனுடைய அம்சமாய் அதனுடைய அவயவமாயிருக்கிற தோகைக்குத்தான் ஏற்பட்டது. அது ஆண்மயிலுக்குத்தானே தோகை உண்டு. அப்படி பிரளய சமய சுப்தம் சொம் சரீர ஏகதேசம் பரத சிதச்சிதாக்கியம் ஸ்வேச்சையா விஸ்திருணானஹா கச்சிதமிவ கலாபம் சித்திர மாதத்திய தூன்மன்னு அனுஷிக்கினி ஸ்ரீ சிக்கீவ கிரீடசி ஸ்ரீ சமக்ஷம் என்று அப்படி ஸ்ரீரங்கராஜஸ்தலே ஸ்தவத்திலே காட்டுகின்றார். ஆஹா, தோகையை விரிப்பது போலே பகவான் தன்னுடைய அம்சமான சேத்தனா சேத்தனங்களை விரிக்கிறான். அது சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. அந்த சேத்தன அச்சேதனங்களை அந்த மயில் தோகையை சுருக்கிக் கொள்வது போல எம்பெருமான் மறுபடியும் அப்படி கிரசிக்கிறான். உடனே எம்பெருமானிடத்திலே போய் அவை ஒடுங்கி விடுகின்றன. அது அழிவு, அதாவது சம்ஹாரம் அல்லது பிரளயம் என்று சொல்லப்படுகின்றது என்று அப்படி அவர் ஒரு உதாரணம் காட்டினார். ஆஹா, உபநிஷத்து காட்டின உதாரணம் சிலந்தியை, பராசர பட்டர் காட்டின உதாரணம் மயிலை. ஆனால் திருமழிசி ஆழ்வார் இந்த பாசுரத்திலே கடலை உதாரணமாக காட்டி அந்த அலையோடு கிளம்புகிறது, மறுபடியும் அலை கடலுக்குள்ளே அடங்கி விடுகிறது. அதுபோலத்தான் சேத்தனா சேத்தனங்கள் உன்னிடத்திலிருந்து வெளிவருகின்றன, மறுபடியும் உன்னிடத்திலேயே அடங்கி விடுகின்றன. இப்படிப்பட்ட தன்மை உன்னை தவிர வேறு யாருக்கு இருக்கிறது? ஆகினாலே நீயே அனைத்தையும் படைப்பவன் என்று நின்னுடைய அடங்குகின்ற தன்மை நீர்மை நின்கண் நின்றதே என்று தெரிவித்தார். இன்னமும் இவருடைய அற்புதமான அனுபவங்கள் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம்.